வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு சொந்தமான 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சராக இருந்தவர் கே சி வீரமணி. ஜோலார்பேட்டையிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வான இவர் அமைச்சராக இருந்தபோது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து வீரமணி மற்றும் அவருக்கு சொந்தமான 28 இடங்களில் இன்று காலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் சாந்தோம், சூளைமேடு, அண்ணாநகர், கொளத்தூர் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள் மற்றும் வீரமணியின் காரிலும் சோதனை நடக்கிறது. சென்னை சாந்தோமில் உள்ள வீரமணியின் இல்லத்தில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே குருவிமலை கிராமத்தில் வீரமணியின் உறவினர் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். வேலூர் மாவட்டம் மேல்பட்டியில் உள்ள அமைச்சருக்கு சொந்தமான வேளாண் கல்லூரி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் 11 பேரின் வீடுகளிலும் சோதனை நடக்கிறது. வீரமணியின் நேர்முக உதவியாளராக இருக்கும் அரக்கோணம் கிழக்கு தர்மராஜா கோவில் தெருவில் உள்ள ஷாம்குமார் என்பவரது வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஓசூரில் உள்ள வீரமணிக்கு சொந்தமான ஹில்ஸ் ஓட்டலிலும் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர்.